வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விடயம் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரியில் அமைஞ்சிருக்கிற போர்த்துகீசர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1620 யாழ்ப்பாண இராச்சியத்தை போர்த்துகீசர்கள் கைப்பற்றினார்கள். அவர்கள் ஆட்சி காலம் 1658 வரை நீடித்தது. ஆட்சி காலத்தின் இறுதி காலகட்டத்திலேயே இந்த கோட்டை அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. 1658 இந்த கோட்டையை கைப்பற்றின உள்ளாந்தர்கள் இந்த கோட்டையில் எந்த விதமான மாற்றங்களையும் பெருசாக செய்ய இல்லை. இந்த கோட்டையின் அமைப்பு கிட்டத்தட்ட சதுர வடிவமானது. ஒவ்வொரு பக்கமும 100 நீளம் கொண்டவை. தற்காலத்தில் இடிபாடுகளாக காணப்படுற இந்த கோட்டையில் ஆரம்ப காலத்தில் கிழக்கு மூலையிலையும் மேற்கு மூலையிலையும் 2 கொத்தளங்கள் இருந்ததாக கூறப்படுது. கோட்டையின் வடக்கு பக்க சுவரில் கோட்டையின் வாயில் இருந்ததாகவும் இந்த வாயிலுக்கு அருகே உட்புறத்தில் காவலர் அறையும் தெற்கு சுவரையும் மேற்கு சுவரையும் ஒட்டியபடி காவலர்கள் தங்கும் அறைகள் இருந்ததாகவும் கிழக்கு புற சுவருக்கு அண்மையாக பல அறைகளை கொண்ட ஒரு கட்டிடம் இருந்ததாகவும் கூறப்படுது. இந்த இடம் தற்காலத்தில் இலங்கை தொல்லியல் திணைக்களத்தால் அடையாளமிடப்பட்ட ஒரு சின்னமாக காணப்படுது. எங்களால் காண்பிக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக இந்த கோட்டையின் தற்கால அமைப்பை மிக தெளிவாக உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டுறோம். எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பாருங்கோ. இந்த கோட்டையின் ஒரு மூலையில் ஒரு குகை மாதிரி அமைப்பு காணப்படுது. அதைத்தான் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கோட்டை இந்த வாயில் பகுதியை பாருங்கள். இந்த இடத்துக்கு மேலேறி பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. கீழே இறங்கி போய் மீதி இருக்கிற இடங்களையும் பார்வையிடுவோம்.
அழிவடைந்த நிலையில் காணப்படும் கோட்டையின் அத்திவாரத்தை பாருங்கள். எங்களுக்கு தெரிந்த தகவல்களை உங்களோட இந்த காணொளியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தகவல்களில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கருத்துப்பட்டியில் தெரிவிங்க. நீங்கள் தெரிவிக்கிற கருத்துக்களை விளக்கப்பட்டியலில் பதிவு செய்கிறோம். எங்களோட யூடியூப் தளத்தில் வர்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு எங்களோட யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பெல் பட்டினை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா காணொளிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி யாழ் யூடியூப்.